இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு அறிவோம் நம் முன்னோர்களை, பாகம் 8. தியான வசனம் எபிரேயர் புத்தகம் 13:3. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். சட்டாம் பிள்ளை 1893 இந்தியாவில் முதன் முதலாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையின் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. லெங்கர் ஸ்ட்ரூப் என்ற இரு புத்தக ஊழியர்கள் அவ்வாண்டு சென்னையில் வந்து இறங்கினர். 1907 பிரகாசபுரத்தில் ஓய்வு நாளை கடைபிடித்து வந்த நாட்டு சபையை சார்ந்த மக்கள் மத்தியில் ஊழியத்தை தொடங்கினார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையின் ஊழியம் ஆரம்பத்தில் இந்த நாட்டு சபையை சார்ந்தே இருந்தது. நாட்டு சபை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தவர் சட்டாம் பிள்ளை, அருமை நாயகம் என்று முன்பு அறியப்பட்டவர். 16 மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். ஜேஎஸ் ஜேம்ஸ் அவர்கள் 1907 March 15 சென்னைக்கு வந்து சேர்ந்தார். 1907 December 1st பிரகாசபுரத்துக்கு போதகர் ஷா மற்றும் போதகர் ஈனோக் என்பவர்களோடு வந்தார். பிரகாசபுரத்தில் தங்கி ஊழியம் செய்ய ஜேம்ஸ் தம்பதிகளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நாட்டு சபையார் 1908 July 2 நிலத்தை இனாமாக கொடுத்தனர். அந்த இடத்தில்தான் செவன்த் டே அட்வென்டிஸ்டின் முதல் ஆலயம் பிரகாசபுரம். தென்னிந்தியாவின் ஒன்றியத்திற்கு தலைவராக போதகர் ஜேம்ஸ் பணியாற்றியுள்ளார். ஈடி தாமஸ், இவரது இயற்பெயர் எட்வர்ட் துரைசாமி தாமஸ், 1888 நாசரேத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் நாட்டு சபையை சார்ந்தவர்கள். போதகர் ஜே எஸ் ஜேம்ஸ் அவர்கள் பிரகாசபுரத்துக்கு வந்து ஊழியத்தை ஆரம்பித்த பின் அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக உதவி செய்தார். இவர் 1910 போதகர் ஜேம்ஸ் அவர்களால் திருமுழுக்கு பெற்றார். இவரே முதலாவதாக தமிழ் அட்வென்டிஸ்ட் ஊழியராவார். இவர் 1917 அபிஷேகம் பெற்றபோது அட்வென்டிஸ்ட் சபையின் முதல் அபிஷேகம் பெற்ற இந்திய ஊழியர் என்ற சிறப்பையும் பெற்றார். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள பரலோக பிதாவே, நாங்கள் உமது ஊழியத்தை தாங்கவும் ஊழியம் செய்யவும் எங்களை வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஒளியாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.